சிறுபான் நினைவு அறக்கட்டளை சார்பில் ஆதரவற்ற பெண்கள், விதவை பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஜமாலியா ஹைதர் கார்டன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் சாலமோன் நினைவு அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டேவிட் செல்லதுரை தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன், திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவற்ற பெண்களுக்கும் விதவை பெண்களுக்கும் தையல் இயந்திரங்களையும் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு 3 சக்கர வாகனத்தையும் நலத்திட்ட உதவிகளாக வழங்கினர். மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தங்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்து உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் திருவிக்கா நகர் திமுக பகுதி துணை செயலாளர் பெரம்பூர் ராஜன், வட்ட செயலாளர்கள் ருத்ரமூர்த்தி, கிருஷ்ணகுமார், அறக்கட்டளை செயலாளர் பவுலின் டேவிட், இணை செயலாளர்கள் தியாகராஜன் ஸ்டீபன், உதவி செயலாளர் பிரியதர்ஷினி, பொருளாளர் ரூபன், நிர்வாக மேலாளர் சாரா டேவிட், மக்கள் தொடர்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கிறிஸ்டோபர், சஞ்சய்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2016 காவல்துறை வாகனம் மோதி எனது மகனும் அவர் நண்பர்களும் உயிரிழந்தனர். அதை நினைவு கூறும் வகையிலே சாலமன் மெமோரியல் ட்ரஸ்ட் என்ன ஆரம்பிக்கப்பட்டு 2017 முதல் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு ரத்ததான முகாம் ஆகியவற்றை நடத்தி கொண்டு வருகிறேன். தற்போது இன்று விதவை மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு 11 பேருக்கு இலவசமாக தையல் இயந்திரத்தையும் 1 மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனத்தையும் கொடுத்துள்ளோம். 2 குழந்தைகளுக்கு கல்வி கட்டணமாக தலா 3000 ரூபாய் காசாலை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உடல் உறுப்பு தானம் செய்ய உறுதிமொழி ஏற்றுள்ளனர். இதை காணும் நீங்களும் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.